இன்னைக்கு நான் பார்க்கறது பார்த்தோன்னா ஃபுல்லாக கேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமிங் தான் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பார்க்க தெரிஞ்சிருக்கீங்க. லாக்டவுன் டைம்னால வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிக்கலாக நான் படித்தேன், அதிகமாக கேமிங்ஸ் வந்து அதிகமாக வந்து இப்போ போயிட்டுருக்குங்க மாதிரி அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைஸ்லேருந்து பார்த்தோம் ஒரு டாப் ஃபைவ் கேம்ஸ் நான் எடுத்து இப்போ பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன் டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃப் எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெயினாக வந்து ஏன்னா இந்த லாக்டவுன் டைம் வந்து புதுசு புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கேமிங்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்களாம் கேமிங்க்கு தனியாக கோர்சஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். பண்ணால் தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் கேமிங் ட்ரை பண்ணுறதா கூட நம்ம கேமிங்ஸ் கூட நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அது என்ன கொஸ்டின்ஸ்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா ஃபிஃப்த்து பிளேஸ்லேருந்து போனேன். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிராசிங் நியூ ஹாரிசான். இந்த கேம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கேம் தான். இந்த கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சிங்கிள் பிளேயராக விளாட்லாம், மல்டி பிளேயராக விளாட்லாம். அது ஏன் அந்த கேம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து ஒரு நேச்சுரல் கார்டனில் அது வந்து ஃபுல்லாக இந்த பிளான்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த கேம் வந்து யார் டெவலப் பண்ணுறான்னு பார்த்தோன்னா நிண்டெண்டோ ஸ்விட்சின்ட்டு ஒருத்தர் வந்து அந்த கேமை டெவலப் பண்ணி அந்த கேம் வந்து இப்போ வந்து 2020 தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட்டர் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் போக போக இன்னும் வரல. ஸோ அதனால ஸ்டிமுலேட்டரை டெவலப் பண்ணி அது என்ன அப்டேஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே சேஞ்சஸ் எதாவது பண்ணுறதுனால ஸோ அந்த கேம் இப்போ வந்து ஸ்டிமுலேட்டராக இருக்குது. அது இல்லாமல் இந்த கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டு கேம் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2020 வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபேமிலி அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேமுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ் தான் இந்த கேம் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா பெஸ்ட்டு ஃபேமிலி அவார்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்களே என்னென்னு எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஆர்டிக்கலை படிக்கும் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, பிசிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது சப்போஸ் ஆப் மாதிரி இருந்துச்சா கூட நான் நெக்ஸ்ட் நான் அந்த லிங்க்கில் நான் போடுறேன். ஃபோர்த்து பிளேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா த லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் 2. இந்த கேம் வந்து அந்த ஆப்போ நேம் அந்த இது பார்க்கும்போது பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியமாக போச்சுப்பா, வேறு லெவல் கேமிங். அது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பிஎஸ்பி 3 அந்த 4 அந்த ஸ்டார்டிங்கில் தான் அந்த கேம் விளாட முடியும். அந்த கேம் வந்து அது சிங்கிள் மோடில் தான் மெயினாக அந்த கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க. அந்த கேம் வந்து ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கும், ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கேம் வந்து பார்த்தோன்னா யார் டெவலப் பண்ணுறாங்க பார்த்தோன்னா நாட்டி டாக் அங்க வந்து டெவலப் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த கேமுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து நிவிடியா ஜிஃபோர்ஸ் GTX 1060 அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வந்து பிசியில் நீங்கள் விண்டோஸ் 7 நீங்கள் போட்டிருந்தால் கூட ஸ்டார்டிங் வந்து அதில் அதுலேருந்து கூட விளையாடலாம். மெயினாக வந்து பார்த்தோன்னா கேமிங் கலர்ல இருந்தால் பேசிக்காக 4GB ரேம் நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தோன்னா ஒரு 50-60 GB இந்த ஃப்ரீ ஸ்பேஸஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த விளையாட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபாக இருக்கும். ஆனால் அந்த கேம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த கேம் வந்து மெயினாக வந்து ஒன் பிளேயர் மட்டும்தான் விளையாட முடியும். நீங்கள் மல்டி பிளேயர்ஸ் இந்த கேமில் விளையாட முடியாது. நெக்ஸ்ட்டு தேர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபைனல் ஃபேண்டசி 7 ரீமேக். இந்த கேமே வந்து பார்த்தா ஃபுல்லாக பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் விளையாடுற கேம்ஸ் 50 பிளேயர் இருப்பாங்க, 50 பேர் இருந்தால் நம்ம ஒருத்தர் ஜெயிச்சு வரும், அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் இந்த கேமில் இருக்கும். இந்த கேம் வந்து யார் டெவலப் பண்ணுறான்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் எனிக்ஸ்ன்ட்டு ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணுறாரு. அந்த கேம் வந்து மெயினாக வந்து என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தா PS4 & 5, அதாவது பிளே ஸ்டேஷன் 4 & 5 அந்த ரெண்டு இது மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ண முடியும். அதெல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த சிபி வந்து 2GHz மெயினாக வச்சுக்கோங்க. பிசியில் வர்றதா இருந்தால் ரேம் வந்து 1GB இல்லாட்டி 2GB மேலே இருக்கிறது மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி விளாட முடியும். பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா மற்றவங்க பார்க்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இந்த மாதிரி கேம்ஸும் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி விளாட்லாம்னு சொல்கிறேன். இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் நான் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் ஒரு கேம்லாம் இருக்கா? நான் எப்பயுமே பார்த்தோன்னா நீங்கள் ஜென்ரலாக ஸ்பைடர்மேனே அவன் ஜிசன்மே நிறைய கேம்ஸு நிறைய லிஸ்ட் இருக்குது. அந்த கேம்ஸில் இந்த மாதிரி கேம்ஸ்னு பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள்லாம் கண்டிப்பாக விளாண்டு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹாஃப் லைஃப் அலெக்ஸின்ட்டு. அதாவது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு பர்சன் ஷூட்டர் கேம் அந்த கேம் தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேம் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட் பண்ணுறது தான்.
அது வந்து எது ரிலீஸ் பண்றாங்க பார்த்தோன்னா விண்டோஸ்லேருந்து இப்போதான் மார்ச் 23, 2020 தான் ரிலீஸ் பண்ணாங்க. லினக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா 15th May 2020 தான் இது ரிலீஸ் பண்ணாங்க இந்த கேம். இந்த கேம் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு காட்டில் ஏற்பட்டாங்கன்னா அந்த காட்டுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை பார்த்து தான் அட்டாக் பண்ணுற மாதிரி ஜாம்பிஸ் அந்த மாதிரி நிறைய இது விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையாட பார்க்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் பிளேயர் தான், ஒன் மோர் மட்டும் தான் விளையாட முடியும். சிங்கிள் மோடு மல்டி மோட் சேர்ந்ததில் விளையாட முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் 1998 தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் போக போக பார்த்தோன்னா கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த கேம்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் விளையாண்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், அது என்ன கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுப்பீங்க, ஓகே ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து மேபி பப்ஜியாக இருக்கலாம், மேபி ஃப்ரீ ஃபயர் நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. நானே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் எதுக்குன்னு பார்த்தோன்னா டூம் எட்டர்னல். இந்த கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரேட்டிங்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, 10க்கு வந்து பார்த்தா 9 ரேட்டிங்ஸ் இருக்கும். அது இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்க, எல்லாமே ரேட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. மெயின் வந்து கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், மெயினாக வந்து பார்த்தோன்னா அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்னு பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கேம்ஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா மெயினாக நீங்கள் லேப்டாப்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 5 or 6 GB ரேமுக்கு மேலே வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் வந்து 10 இருக்கணும், கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மெயினாக நீங்கள் கொஞ்சம் ஓஎஸ்க்கு 10 எது சூட்டபிள் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஓஎஸ் நீங்கள் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த மாதிரி லிஸ்ட் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா மெயினாக கேம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டான விளையாடுறவங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து இந்த கேம்ஸ் வந்து யார் டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஐடி சாஃப்ட்வேர் தான் மெயினாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கேம்ஸ் வந்து மெயினாக வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் என்ன இருக்குனா மைக்ரோசாஃப்ட் விண்டோ இருக்க அந்த விண்டோ சாஃப்ட்வேரு, PlayStation 4, PlayStation 5 மாதிரிலாம் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருந்தால் 32-bit விளையாடுங்க, 64-bit இருந்தால் மட்டும்தான் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். மெயினாக வந்து PlayStation 4 அந்த 5 அது ரெண்டுத்துலேயும் ஷூட் பண்ணி மெயினாக சூட்டபுளாக இருக்கும். இது இந்த கேம் வந்து பார்த்தா சிங்கிள் மோட் அந்த மல்டி மோட் இருக்குது. மெயினாக இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் மெயினாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 50 GB வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து மெயினாக மெமரி ஸ்டோரேஜ் மெயினாக வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த 5 கேம்ஸ் லிஸ்ட் இருக்குது. கைஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன் திங் நாங்கள் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். முன்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க என்னடா சப்ஜெக்டே பற்றி போட்ட அப்படின்னு கேட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்து கேம்ஸ் பற்றி போட்டோம், அதுதான் இதோட ரீசன். ஸோ வந்து ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் எங்கள் ஹெச்சு சார்பா, இந்த கோவிட் டைம்னால ஹியூமன்ஸ்க்கு அதிகமாக டிசீஸ் ஆகுது, எஸ்பெஷலி 60 வயசு பேன் இருக்கவங்களுக்கு வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வந்து நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம்னா காலையிலனா கொஞ்சம் எக்ஸசைஸ், யோகா, யோகா தான் வந்து பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறாங்க எல்லா வைரஸுக்குமே, எஸ்பெஷலி கோவிடுக்கும். ஸோ வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 1/2 hour or 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா மெடிடேஷன் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா நம்ம உடம்பு தான் நம்ம எதிர்ப்பு சக்தி மாதிரி நம்மளை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நான் இந்த கேம் விளையாண்டேன் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஓகே பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நான் இந்த கேம் விளையாண்டேன் இந்த கேம் விளையாண்டேன்னு சொல்லுங்கள். ஓகே பட் ஆனால் லேப்டாப்லேயே விளையாடலாம், சில இது ஃபோன்லேயே விளையாடலாம், ஃபோன் அதிக வேர்ஷன் இருந்தால் நல்லா விளையாடலாம். ஓகே தேங்க்யூ டு ஆல்.